வணக்கம் நண்பர்களே, இந்த தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் திருநாளை எல்லாரும் அவங்கவுங்க முறைப்படி விதவிதமாக படைப்பாங்க. இதில் 27 இலை போட்டு அதில் பொங்கலிட்டு சாமிக்கு படைப்பாங்க. நெய் விளக்க சாமிக்கு ஏற்றுவாங்க. இதில் பாகநூலால் செஞ்ச ஸ்பெஷலாக ஒரு திரியை போட்டு அதில் நெய் விளக்கு ஏற்றி பக்கத்தில் அதை ஜோடித்து வச்சு சாமிக்கு அந்த நெய் விளக்கு ஏற்றுவாங்க. இந்த நெய் விளக்கோட திரியை நம்ம வெளில எந்த கடையிலையும் வாங்கக்கூடாது. வெறும் பாவ நூலை மட்டும் வாங்கி நம்மளே அந்த நெய் விளக்கோட திரியை செஞ்சு அதை ஜோடித்து அதை சாமிக்கு ஏற்றணும். இந்த நெய் விளக்கோட திரியை எப்படி ஏற்றுறது, எப்படிலாம் ஜோடிக்கிறது, எப்போ பொங்கல் கொண்டாடுறது, இதெல்லாம் எங்கள் தாத்தா சொல்லுவாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். சட்டநாத சுவாமி துணை. தை மாதம் எப்பொழுது பிறக்க போகுது என்பதை கணித்து அதுக்கு ஒரு பஞ்சாங்கம் கடத்தல் வைக்க, இது மாதிரி திருக்கோயில் பஞ்சாங்கம்னு இருக்குது, வாக்கிய பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தில் தை மாதத்தில் இருக்கும். அதை வந்து நீங்கள் அது பார்த்தா வீட்டில் விசேஷங்கள் இருக்கும். மகர ரவி எப்பொழுது பிறக்க போகுது, இந்த வருஷம் மகர ரவி 12:58 நாழிகைக்கு பிறகுது, பகல் மணி 11:50 பிறகுது. அந்த நேரத்துக்கு விளக்கு நெய் விளக்கு ஏற்றுறது. நெய் விளக்கு ஏற்றுறதை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கேன். ஒரு 108 பாவு நூல் வந்து கடையில் வைக்கணும். நம்ம விளக்கு கடையில் வாங்குற திரியெல்லாம் போடக்கூடாது. பாவு நூலை வாங்கி நம்ம ஒரு குச்சியில் சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு ஒரு அகலில் 36 சுற்றுகளாக பிளாக் வச்சு சுற்றி மூணு பிரிவாக பிரிச்சுக்கணும். அந்த விளக்கு திரி போடுறதுக்கு பிரித்து அதை சரிபாதியாக பிரித்து ஒரு பக்கம் ஜடை பண்ணணும், ஒரு பக்கம் முறுக்கி திரி மாதிரி பிடிச்சி கட்டிக்கணும். அதை வந்து இந்த அகலில் 7 தினிசு பொட்டு வைக்கணும். சந்தன மஞ்சள் பொட்டு, சந்தன பொட்டு, குங்குமம், விபூதி, ராமகட்டி, அவரலா, இது மை பொட்டு, இது மாதிரி 7 தினிசு பொட்டு வச்சு குறுக்கையை நடுக்கி மாறாப்பு நூல் கட்டி நடுப்புற திரியை வச்சு அதில் நெய்யை ஊற்றி நல்லா பசு நெய்யை ஊற்றி விளக்க மாதம் பிறக்கிறது 11:50 இந்த வருஷம் பிறக்குது. அந்த எந்த மாதத்தை பிறக்குதோ அப்பப்போ நீங்கள் பஞ்சாங்கத்தை வாங்கி படிச்சுக்கணும். வருஷம் வருஷம் தை மாதம் மகரதேவி அந்த பஞ்சாங்கத்தை வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும். இத்தனை மணிக்கு பகல் மணிக்கு இரவில் பிறக்குதோ, எந்த மணிக்கு பிறக்கோ அத்தனை மணி விளக்கு ஏற்றி பால் பழத்தை வச்சு படிச்சு விடணும். ஒரே மதியான டைமாக இருந்தாக்கா தோர ப இந்த வருஷம் 11:50 பிறகுதான் உடனே விளக்கேற்றி சக்க படைக்கணும். இது இந்த விளக்கேற்ற படைக்கும் போது பொங்கல் பானை வைக்கும் போது பொங்கல் அன்னைக்கு குலதெய்வத்துக்கு ஒரு பானை வைக்கணும். அடுத்தது இயற்கைக்கு சூரியனுக்கு ஒரு பானை, சக்கரை பொங்கல் மூணு பானை வச்சு படைச்சி அந்த 12 மாதத்துக்கும் 12 இலை போடணும். விளக்குக்கு ஒரு 9 இலை 21 இலை போட்டு படைச்சி படசல் தட்டி காய்கறிகள் 7 தினிசு காய்கறிகளை போட்டு குழம்பு வைத்து தேங்காய் அரைச்சி அந்த குழம்பு வைக்கணும். 7 தினிசு காய்கறிகள் போட்டு அதே போல் குழம்பு வச்சு படசல் போட்டு சாமிக்கு படைச்சி கற்பூரம் தீபாரத்தை காட்டி அவங்க எப்படி படைக்கிறாங்களோ அவங்க படைக்கலாம். அந்த விளக்கு ஜோடிக்கிறதை பற்றி இப்போ காட்டியிருக்கேன், அதை பற்றி பார்த்துக்க நீங்கள். வாழ்க வளமுடன். சட்டநாத சுவாமி துணை. தை இந்த வருஷம் தை மாதம் மகர ரவி மாதம் பகல் 11:50 தை மாதம் பிறக்கிறது. அந்த மாதம் பிறக்கும்போது சைவத்தில் உள்ளவங்கள்லாம் ஒரு 108 இலை எடுத்து பாவு நூலில் 108 இலை எடுத்து திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றி படைப்பார்கள் குலதெய்வத்திற்கு பொங்கலிட்டு. அதை அந்த பதிவினை எப்படி திரி போடும் என்ற பதிவினை நான் இப்பொழுது உங்களுக்கு செய்து காட்டுகிறேன், கவனித்து பாருங்கள். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 ஒரு ஃப்ளாப்பு கொடு, மடித்து கொடு. 35 சுற்றுலானா ஒரு 3 பிரிவாக அக்கணும். 3 காலாக இது மாதிரி 3 மடித்து வச்சுக்க. இதை இப்படியே வச்சு விடணும். இதை வச்சுட்டு மறுபடியும் திரும்ப போகணும். 1 2 3 4 5
ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ப்ளாப்பு கொடு மடித்து வச்சுக்க ரெடியா. முப்பத்தாறு முடிஞ்சதும் இந்த இடத்துல இந்த பேப்பரை வச்சுக்கணும். அப்புறம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு. இன்னொரு ஃப்ளாப்பு கொடு. இந்த மாதிரி மூணு பேப்பர் வைக்கணும். அப்புறம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு. என்ன இது பிசுறு மாதிரி இருக்குது. சரி முப்பத்தி நான்கு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தாறு பார்த்தோன்னா கட் பண்ணிக்கணும். அந்த பேப்பர் இது எடுத்துக்க நீ வேண்டாம் பேப்பர். இதை வந்து கத்திரிக்கோலாலையோ பிளேடாலையோ இப்படி வெட்டிக்கணும். என்னென்ன இதுக்கு வெட்ட மாட்டேங்குது கத்திரிக்கோல். இது பிளேடு தான் விட்டு இன்னும் கொஞ்சோண்டு வெட்ட முடியும் கொஞ்சோண்டு வெட்ட முடியும். அதுக்கு நேராக விட்டு வெட்டியாச்சா வச்சா முதல்ல இது அது பிளேடு கொண்டு வந்து வச்சுக்கணும். மூணு இருக்கா இது இதோட இது போகிறதுக்கு நாலு சுற்றிட்டா இது எக்ஸ்ட்ரா சுற்றியாச்சு. அதாவது ரெண்டு இது வச்சா போதும். இதை வந்து ரெண்டு இது வச்சா போதும். இப்படியே இருக்கட்டும். இது அப்படியே நல்லா சாமம் முறுக்கிட்டு இப்படி சாமம் வைக்கணும். இது வந்து சரிபாதியா அப்படியே சம பாகமாக பிரிக்கணும். அதை பிடிச்சு நடுப்புற ஒரு முடிச்சு போட வேண்டும். பிசுறு இருந்தால் இப்படி வெட்டிக்கலாம். இது இருக்கட்டும் அப்படியே சரிபாதியாகனா இது மூணு பாகம் ஒரு பாகத்தில் சடை ஒரு பாகம் திருப்பணும். இந்த சடை பண்ணுறதுக்கு உதவிக்கு ஒரு ஒருத்தங்களை பிடிச்சிக்கலாம். பிடிப்பா கேட்டவா நீ ஒரு கையை பிடி முட்டு முடியும் அந்த நான் அப்படி பிடிச்சிக்க. இது சாமிக்கு பின்னால் ஜடை பண்ணுற மாதிரி பண்ணணும்.
விட்டுருக்கு. அந்த நூலால் சுற்றிக்கணுங்க. கணக்கு எடுத்தாங்க வச்சு. அப்படி ஒரு அஞ்சாறு சுற்றி சுற்றி அப்படி முடிச்சு போட்டுணும். பூ கட்டுற மாதிரி அதான் ஸ்ட்ராங்காக நிற்கும். மூணு முடிச்சு போட்டோம்னா சின்ன கத்திரி வளர. என்னென்ன இது கத்திரிக்காய், அதுவும் பெரிய கத்திரிக்காய். இது சமமாக இருக்கிறதுக்காக ஏரியறதுக்காக அப்படியே கிளீன் பண்ணி விட்டுக்கணும். அடுத்தது இதை முறுக்கணும். இது முறுக்கும் போது இதை பிடிச்சிக்கப்பா. அந்த ஒரு கை இப்படி இது வரணும் அப்படிங்க. இது இந்த கை எடுத்துக்கணி எப்படி நுனியில் பிடிச்சிக்க. அது ஒருத்தர் ஒரு நபர் பிடிச்சிக்கணும். அதை முறுக்கு விட்டு போயிடும். பிடிச்சிக்க சேர்த்து ஒரே வர நிலைப்பிடி. விட்டுடு இதை பிடி அடிப்படுத்தி. இதை வந்து பேக் சைடில் சுற்றணும் அப்படி. இந்த இடத்துல இப்படி முடிச்சுக்கிட்டேன். அங்கே பிடிச்சி கயிறு தாலி கயிறு திரிக்கிற மாதிரி விடாத கையை வேலை பாரு இப்படி. அப்படி பிடிச்சிக்க அழுத்தி இப்படி அப்படியே முறுக்காக பாரு. திரி நூல் மாதிரி வந்துட்டு பாருங்கள். மணிமணியாக இதை மாதிரி வந்துடும். கையை விடுங்க. வந்தோன்னா அதே போல் அங்கே முடிச்சு போட்ட மாதிரி இதை சுற்றணும். கட்டு போடுறது ஆகும். இது கத்திரிக்கோள் பெரிய கத்திரிக்கோள் இவ்வளோதான் திரி. இது அந்த அகலடு இது கொஞ்சம் முறுக்கி இருந்த மாதிரி. இந்த அகலில் வந்து என்ன செய்யணும், மாறாப்பு நூல் கட்டணும். இது பூ வைக்கிறதுக்காக செவந்தியை பூ வைக்கணும். அப்படி ஒரு நாலஞ்சு சுற்றி சுற்றிக்கலாம். அப்படி முறுக்கி விட்டால் அந்த கட்டு பிரியாமல் இருக்கும். இதை வச்சுட்டு இந்த திரியை ஃபஸ்ட்டு இந்த முறுக்கின பக்கம் தான் எரியணும். ஜட பக்கம் பின்பக்கத்தில் இருக்கணும். அப்படி வைக்கணும். அப்படி வச்சுட்டோம். இதில் வந்து பொட்டு வைக்கணும். ஏழு தினசு பொட்டு, மஞ்சள் பொட்டு, ஏழு மஞ்சள் பொட்டு சின்னதாக ஒரு ஆணி ஆணியாக ஒரு குச்சியில் ஏழு மஞ்சள் பொட்டு, சந்தன பொட்டு ஏழு, அப்புறம் குங்குமம் விபூதி ஏழு, ராமகட்டி ஏழு, அவரலை ஏழு, அப்புறம் வந்து இது இன்னொன்றுனா மை பொட்டு ஏழு தினசு பொட்டு கலர் பொட்டு இப்படி சின்ன சின்ன சின்னதாக வச்சுக்கிட்டு ஒரு ரசியாக ஊற்றணும். வச்சுட்டு அப்புறம் வந்து நெய் அதில் ஊற்றணும். நல்லா நாட்டு நெய் பசு நெய்யில் ஊற்றி இல்லை சின்ன சின்ன சாமந்தி பூ இருந்தால் இங்கே ஒன்று இது இடத்துல ஒன்று இவ இடத்துல ஒன்று இவ இடத்துல சூரிய விடணும். சொல்லிட்டு தாம்பாளம் ஊற்றி பலாக்கட்டையில் தாம்பாளத்தில் பலாக்கட்டையில் கோலம் போட்டு பித்தளை தாம்பாளமோ செப்பு தாம்பாளமோ வெள்ளி தாம்பாளம் இதுவெல்லாம் பெருசாக வைக்கலாம். அதை வச்சு ஒருபடி அரிசி போட்டு இந்த விளக்கு வைக்கணும். இந்த விளக்கு வந்து தெய்வத்துக்கு ஒரு முதல் விளக்கு. இன்னொரு விளக்கு வந்து அப்பா அம்மா தம்பதிகளாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு விளக்கு. ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் ரெண்டு பிள்ளைகள் திருமணமாக இருந்தால் அவங்களுக்கு விளக்கு ஏற்றணும். திருமணம் ஆகாட்டி விளக்கு ஏற்ற வேண்டியில்லை. ஆக நாலு விளக்கு ஏற்றணும். இப்போ அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்க தம்பதிகள்லாம், அப்பா அம்மாவுக்கு ஒரு விளக்கு, தெய்வத்துக்கு ஒரு விளக்கு, ரெண்டு பிள்ளைங்களும் ரெண்டு விளக்கு, நாலு விளக்கு ஏற்றணும். இது ஏழு தினசு வெள்ளம் அரிசியை பரப்பி இந்த விளக்கை வச்சு ஏழு தினசு காய்கறிகள் பறவை அவரைக்காய் நெல்லிக்காய் அது மாதிரி ஏழு தினசு காய்கறி வச்சு தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் வெள்ளை கட்டி இதெல்லாம் வச்சு சாமிக்கு நெய் ஊற்றி விளக்கு ஏற்றணும். மாதம் பிறக்கிறது இந்த இந்த வருஷம் பதினொன்று ஐம்பதுக்கு மாதம் பிறக்கும்போது விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றி
பால் பழமெல்லாம் வச்சு படைக்கிறோம். அப்புறம் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சு இலை போட்டு படை மரம் இப்படி படைக்கணும். அவங்க எப்படி படைக்கிறாங்களோ அப்படி படைச்சா போதும். இதுதான் இது சைவத்தில் உள்ளவங்க இது மாதிரி வழிபடுறோம். இது குலதெய்வ வழிபாடுன்னு பேர். இது இந்த குலதெய்வத்துக்கு தனி பானை வைக்கணும். சக்கரை பொங்கல் தனி பானை, இந்த சூரியனுக்கு ஒரு பானை, மூணு பானை வச்சு பொங்கல் போடணும். இந்த குலதெய்வத்து வைக்க பானை தனி இலை போட்டு அது வாழ்ப்பு படைச்சிடும். அதை வந்து வேறு மனிதர்கள் வேறு நபர்களுக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம தான் சாப்பிட்ணும், அதை வேறு நபர் கொடுக்கக்கூடாது. அவ்வளோதான். அந்த விளக்குக்கு ஏழு வகையான பொட்டு வைக்கிறத பற்றி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு. எடுத்துக்க, எடுத்து வச்சுரு. இதை கழுவு தண்ணியில் குச்சா மஞ்சள் சந்தனத்தை எடு, சந்தனம் போட்டு எடு. முதல்ல மஞ்சளில் ஏழு பொட்டு வச்சாச்சு. அடுத்து சந்தனம், ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு. இங்கே இது கழுவு. குங்குமம், இவன்டா பரவாயில்ல விடு. இது குங்குமம் ஒட்டாது. குங்குமம் சிகப்பு, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஒன்று, ரெண்டு, மூணு, ஏழு. இந்தா அது போதும். குங்குமம் அது குழைக்கணும். குங்குமத்தை விபூதி உன் கையில் குழா, கொஞ்சம் ஊற்றி நான் தொட்டுக்கிறேன் அப்படியே. கையில் குழா, உன் கையில் உள்ளங்கையில் எடுத்து வை, அந்த கையில் வை. கொஞ்சம் தண்ணி ஊற்று குழா. மஞ்சள் சந்தனம் குங்குமம் விபூதி குழா அப்படியே பட்டை போகிற மாதிரி குழா. போதும் 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 அது போதும்டா. நிறையா தான் அப்படியே எட்ட வச்சு கட்டு, அங்கே கட்டா தான். அடுத்தது விபூதி போட்டு ஏழு, ஒன்று, ரெண்டு, மூணு, கோடாகவும் குடிக்கலாம், மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு. இந்தா மஞ்சள் சந்தனம் குங்குமம் விபூதி ராமகட்டி கையில் கூட சும்மா அதிலே தண்ணி ஊற்றி இருக்கிறான் நட்டி. கொஞ்சமாக கூட வெள்ளையா அந்த விபூதியில் கிடக்கார். அடுத்தது ராமகட்டி சும்மா ராவே தான் போதும் குழச்சிட்டியா. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு. மஞ்சள் மஞ்சள் சந்தனம் குங்குமம் விபூதி ராமகட்டி. அடுத்தது வந்து அவ்வளோதானா. ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. அவரில் கொட்டா கசுக்கு இப்படி கையில், இது அப்பா கையில், அந்த கையில் கசுக்கு. அவரலை போட்டு அப்புறம் அவரலை கிடைக்காட்டி வெத்தலையில் கூட கசிக்கணும். துண்ணூரில் போய் கசக்கிறியாடா, கையை அலம்பிட்டு கசக்கிறேன்டா. அலம்பு அதில் அப்பா கையில் கூட பச்சையாக இருக்கணும் போட்டு. அது சாரை இப்படி பிடிச்சி கொடுத்துருங்க, கொண்டு வச்சா போதும். அது சாறு போயிடாத கொண்டு அதில் தண்ணி ஊற்றுற போட்டு அந்த சாறு கொஞ்சம் இதாக போகும். அது அது ஆணி இருக்கணும் ஒன்று வச்சுக்கிறதுக்கு. அது போதும் போ. அப்படியே சக்கரத்துக்கு போட்டுரு சாரை மட்டும் கேட்டு அது குச்சிடு. இது அவரல ஒன்று, ரெண்டு,
மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு போதும். அவரெல்லாம் பச்சையாக இருக்கு, அது இதாக காலத்தில் எப்படி இருக்குது, அது மையிடு, விளக்கேடு மை போட்டு விளக்கேடு, கையை அப்பப்போ ஒரு துணி வச்சுக்கணும் நீ, அந்த விளக்கேடு சொடலையிடுறா, ஆஃப் பண்ணிடு விளக்கேடு சொடலையிடு, மைடப்பா அவட்டி ஓட்டி மை விடுவோம், அந்த விளக்கேடு நல்ல விளக்கேடு, கருப்புக்கு பிளாக்குக்கு வைக்கிடு, ரெண்டு கருப்பே வரமாட்டேங்குது, மூணு மயிர் தான் நல்லா இருக்கு, நாலு அஞ்சு ஆறு ஏழு, இது மை போட்டு கருப்பு நிறம் வரல கொஞ்சம், ஓ தட்டு இது மாதிரி ஏழு திங்ஸ் போட்டு வச்சிட வேண்டியது. ஒரு தாம்பாளத்தில் தட்டில் அரிசியை போட்டு இப்படி பரப்பி வச்சுக்கிட்டு இந்த விளக்க அப்படி நடுப்புற வைக்கணும், வச்சுட்டு அந்த காய்கறியெல்லாம் எடு, வாழைக்காய் எடு, நீ கை ஆரம்பிட்டு வாப்பா போய், நீ கீழே நீனும் கை ஆரம்பிட்டு வாப்போ, ஃபஸ்ட்டு எலுமிச்சம் பழத்தை இங்கே வச்சிட வேண்டியது, வாழைக்காய் ஏழு தினசு காய்கறிகள் வைக்கலாம், ஏழு வகையான காய்கறிகள் வச்சாச்சு, ரெண்டு வெத்தனையை பார்க்க ஒரு பாக்கம் எடுத்துகிட்டு வா, படைச்சிருக்கிறதுல ரெண்டு வெத்தனை ஒரு பாக்கம் எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு, அப்புறம் என்னப்பா தேங்காய் உடைக்கணுமா, நெய் எடுத்துட்டு வா, சரி வாழைப்பழத்து வைப்பா, இது இப்படி இருக்கட்டும் பூவா, இதில் வந்து நெய்யை ஊற்றணும், போதுமா போதும் இந்த எடுத்துகிட்டு போடு போதும், நெய் ஊற்றி தீபத்தை ஏற்றணும், இதில் தேங்காய் வைக்கிறது இடம் இல்லை, அதனால் தேங்காய் உடச்சி வைக்கணும், அவங்க தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இங்கே வேண்டியது, தேங்காய் உடைக்கக்கூடாது இன்றைக்கி நமக்கு சொல்லு, ஒரு ஊது பூச்சி எடுத்துட்டு வா, இதில் குறைச்சி வைப்போம், அப்படியே வச்சுக்கலாம், ஒரு எருபது வித்தி எடுத்தது இல்லை, இந்த ஸ்டாண்ட் இருக்குது இப்போ தெரியுதா பாரு, எல்லாம் தேங்காயெல்லாம் தெரியுதா, பத்தி சொல்லேட்டு
மணி அடித்து இது மாதிரி தீபாரத்தை வத்தி குளித்து தீபாரத்தனை காட்டி படைக்கணும். இதுமாதிரி வத்தி குளித்து தீபாரத்தனை காட்ட வேண்டாம். நாளிகேதகின்ற கதலைப்பழ நைவேத்தியம் தரிசையாமை, தேங்காய் பழம் நைவேத்தியம் தரிசையாமை, நாளிகேதகின்ற கதலைப்பழ நைவேத்தியம் சூடா இருக்குதா? அது ஒன்று முடியாது. சர்வமங்கள மாங்கல்யே நிவே சர்வாச சாதகே சரண்நேசி அம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே கல்பூரி ராஜன சார்பை கிருஷ்ணா போத்தி ராமா போத்தி கோவிந்தா போத்தி கோபாலா போத்தி வீட்டு தேவங்களா போத்தி போத்தி நீருளாகணும்.